நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ஆண்டு விழா மற்றும் முதலாம் ஆண்டு மருத்துவ மாணவர்களுக்கான வெள்ளை அங்கி மருத்துவ உடை அணிவிப்பு விழா, சிறந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆகியவை நடைபெற்றது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி ஆண்டு விழா மற்றும் முதலாம் ஆண்டு மருத்துவ மாணவர்களுக்கான வெள்ளை அங்கி மருத்துவ உடை அணிவிப்பு விழா, சிறந்த மருத்துவ பேராசிரியர்கள் மற்றும் சிறந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா கல்லூரி கலையரங்கில் வைத்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு விருது வழங்கி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வெள்ளை அங்கி வழங்கினார். தொடர்ந்து விழா பேருரையாற்றி பேசினார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2047 படுக்கை வசதி உள்ளது. 47 துறைகள் செயல்பட்டு வருகின்றது. இங்கு நாள் ஒன்றுக்கு புற நோயாளிகள் 4000 பேர் வந்து செல்கின்றனர். உள் நோயாளிகள் நாள் ஒன்றிற்கு 1250 நபர்கள் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 2 வருடத்தில் 3000 இருந்த புறநோயாளிகளின் எண்ணிக்கை 4000 உயர்ந்துள்ளது. இதுபோன்று தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் புற நோயாளிகளின் எண்ணிக்கை 2 உயர்ந்துள்ளது. இது அரசு மருத்துவ சேவை மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள தொடங்கியுள்ளனர் என்பதை காட்டுகிறது. நெல்லை அரசு மருத்துவமனையில் 600 படுக்கை வசதியுடன் நவீன வசதிகள் கொண்ட மருத்துவ கட்டிடம் 72 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வருகின்றது. அரசு மருத்துவமனைக்கு அதிக அளவில் கிராம மக்கள் வருவதைத் தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் கூடுதலாக 50 படுக்கையுடன் 23.5 கோடி மதிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டப்பட்டு வருகின்றது. மேலும் 35.18 கோடி ரூபாய் மதிப்பில் துணை மருத்துவமனை கட்டிடங்கள் 100 படுக்கைகளுடன் கட்டப்பட்டு வருகின்றது. இதன் பணி முடியும் தருவாயில் உள்ளது. அம்பாசமுத்திரத்தில் 6.80 கோடி மதிப்பில் மகப்பேறு சிகிச்சை பிரிவும், வள்ளியூரில் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. மேலும் மத்திய அரசின் தேசிய தர நிர்ணய திட்ட விருது வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த 11 தமிழகத்திற்கு 478 விருதுகள் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு 239 விருதுகள் கிடைத்துள்ளது. 50% விருதுகளை தமிழகம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவடையப்பன், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் TPM மைதீன்கான், சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வஹாப், ரூபி மனோகரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன், மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதுல வந்து மொத்த படுக்கை வசதிகள் 2047 படுக்கைகள் இருக்கிறது. பிரிவுகளும் கூட டிபார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 47 பிரிவுகள் இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். வெளி நோயாளிகள் தினந்தோறும் வருகிற புறநோயாளிகளின் எண்ணிக்கை இந்த மருத்துவமனைக்கு 4000 எண்ணிக்கையில் வருகிறார்கள் என்கின்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்நோயாளிகள் இன்பேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உள்நோயாளிகள் நாளொன்றுக்கு 1750 பேர் இங்கே உள்நோயாளிகளாக பயன்பட்டு வருகிறார்கள். இதுவே கடந்த 2 முன்னால் வரை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெளிநோயாளிகளின் எண்ணிக்கை 3000 எண்ணிக்கையில் இருந்திருக்கிறது. இப்பொழுது அது 4000 வரை உயர்ந்திருக்கிறது. அப்படியானால் நோயாளிகளின் எண்ணிக்கை கூடிவிட்டது என்று கருத்தில் கொள்ளலாமா? இல்லை. அரசு மருத்துவ சேவையை மக்கள் அதிகம் நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளுக்கு போனால் சிறந்த மருத்துவம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மனதில் கூடி இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைக்கு தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 1000 வரை உயர்ந்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 600 படுக்கைகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை கட்டிடம் ஒன்று
அறுவை சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் ஒன்று 72 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தரைத்தளத்துடன் கூடிய 6 மாடி கட்டிடம் ஒன்று கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகள் முடிவுற்று 72 கோடி ரூபாய் செலவிலான அந்த கட்டிடம் இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது.